வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கிச்சன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆகஸ்ட் 7 எக்ஸாம்சஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 8 and 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரியா? ஸோ ஜூலை மந்தோட PDF வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கில் போனீங்கன்னா அந்த PDF போகும். ஸோ அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஆகஸ்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கேனி ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து டெலிகாம்காகவும் அந்த ப்ராட்பேண்டு மொபைல் அண்டு ப்ராட்பேண்டு லேண்ட்லைன் டெலிகாம் சர்வீசஸ்க்காக வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு மோடி. ஸோ இது வந்து 2018 வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை டு அந்தமான். கேனிங்கிறது வந்து என்னென்னா, சென்னை டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கனெக்டிவிட்டி, சரியா? ஸோ இது வந்து 2018 வந்து மோடி வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டார். ஸோ இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, சரியா? இனாக்ரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ அமௌண்ட் பார்த்தோன்னா 1 to 24 crore. எவ்வளோ லென்த் பார்த்தோன்னா, கிலோமீட்டர் லென்த் பார்த்தோன்னா 2312, சரியா? 2312, சரியா? சென்னை டு அந்தமான், சரியா? ஸோ அந்தமானில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொபைல் ஆப்ரேட்டர் வந்து அல்ட்ரா 4G கொண்டு வந்தது பார்த்தோன்னா, நம்ம ஏர்டெல் தான் வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஆத்மநிர்பார் பாரத் சாப்டா அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, மேக் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும், டிஃபென்ஸ் ஐட்டம்ஸுக்கு உண்டானதையும் மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிறதுக்காக, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து சுரக்ஷான்னு சொல்லி ஒரு இது வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ யார் அப்படிமாதிரி, பிரகாஷ் ஜவடேகர் வந்து ஒரு நேஷனல் போர்ட்டல் வந்து கொண்டு வராரு. ஸோ ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ஸ்க்காக கொண்டு வராங்க. ஸோ இதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ், இதுக்குண்டான கான்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும், ரியல் டைம் பேசிஸில் வந்து மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக, சரியா? ஸோ இதை வந்து எப்போ இந்த இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலிஃபண்ட் டே, இன்டர்நேஷ்னல் எலிஃபண்ட் டே, சரியா? ஸோ அது என்றைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 12 வந்து வருது, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா, 1 lakh crore வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு கீழே வந்து ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி வந்து மோடி வந்து லான்ச் பண்ணுறாரு 1 lakh crore. ஸோ இதில் வந்து 17,000 crore வந்து 6th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் PM கிஷான் ஸ்கீமுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு இப்போ வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட் இயரில் வந்து 1,000 crore வந்து அதை லான்ச் பண்ணுறாங்க 1 lakh crore. ஸோ இப்போ மொத்தம் 1 lakh crore, ஒரு வருஷத்துக்கு 1,000 crore, 1 lakh crore வந்து எத்தனை வருஷத்துக்கு வரும்னா, 10 வருஷத்துலேயே வந்துடும், சரியா? ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ ஃபிஸ்கல் இயர் 20 ஃபிஸ்கல் இயர் 29 வர, சரியா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பப்ளிக் செக்டர்ஸில் வந்து 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அதுக்கு உண்டான இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா, அந்த அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ PM கிஷான் வந்து இது கீழே பார்த்தோன்னா 6,000 crore வந்து இன்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 equal இன்ஸ்டால்மெண்ட்ஸில், சரியா? ஸோ இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா, 2 hectares வரை இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பியூஷ் கோயிலும் சிங் ஜோசியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ரயில்வே மியூசியம் வந்து கொண்டு வராங்க. எங்கன்னா ஹப்பலி, சரியா? ஹப்பலி. ஸோ இது வந்து நேஷனுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து ரெண்டு பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஹப்பலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, நார்த் கர்நாடகா, சரியா? ஸோ நார்த் கர்நாடகா. இந்த ஈவெண்ட்டில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரயில்வேஸும் இருந்திருக்காரு, சுரேஷ் சன்னபசப்பா, சரியா? சுரேஷ் அங்காடி சன்னபசப்பா, சரியா? ஸோ இந்த ரயில்வே மியூசியம் இருக்குல்ல ஹப்பாலியில், ஸோ இதுதான் வந்து நார்த் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் மியூசியம், சரியா? ஸோ செகண்டுன்னு சொல்கிறாங்க, கர்நாடகாவில் செகண்ட், அதாவது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸில் செகண்ட் மியூசியம் சொல்கிறாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மைசூரில் இருக்குது ரயில் மியூசியம், சரியா? ஸோ ரீசன்ட் ரிலேட்டடான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணால், ஓவர் ஹெட்டு ட்ராக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ட்ரெயின்னு சொல்லி ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்டுலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து 1.7 MW வந்து பினா மத்திய பிரதேசில் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க, சரியா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல், சரியா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ப்ராட்கேஜையும் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணுறது வந்து ரூட்ஸ் வந்து 2023 டிசம்பர் 2, அது 2023 வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, சரியா? ப்ராட்கேஜஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரிஃபை பண்ணுறது வந்து 2023. ஓவராலாக எல்லாத்தையுமே எலக்ட்ரிஃபை பண்ணி கொண்டு வர இயர் வந்து 24, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு 101 டிஃபென்ஸ் ஐட்டம்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான இதை வந்து பேன் பண்ணியிருக்காரு, சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காரு. ஸோ 2020 இருந்து 2024 இந்த இயர்க்குள்ளே, சரியா? ஸோ இது வந்து இது மூலமாக வந்து 4 lakh
கோடி நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸில் வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிடைக்கும், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது போக வந்து கிட்டத்தட்ட ஒரு 52,000 கோடி வந்து டொமஸ்டிக் கேபிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதாவது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ராஜ்நாத் சிங் தானே, கான்ஸ்டன்சி லக்னோ யூபி. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் டிஃபென்ஸ் வந்து ஸ்ரீபத் யசோ நாயக், அவரோட கான்ஸ்டன்சி வந்து நார்த் கோவா. சரியா? ஸோ ராஷ்ட்ரிய ஸ்வச்சத கேந்திரா ஆல்ரெடி மோடி இனாகிரேட் பண்ணார்னு பார்த்தோம். இது போக இன்னொன்று ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு, கண்டகி முக்து பாரத்னு சொல்லி ஒரு வீக் லாங் கேம்பெயின். சரியா? ஸோ இதுவும் வந்து மோடி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் வந்து பியூஷ் கோயல். சரியா? ஸோ சுரேஷ் சென்னப்ப அங்காடி. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து லார்ஜ் ஃபிம்ஸ் அண்டு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். சரியா? எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் சொல்லி அதை வந்து லார்ஜ் கம்பெனிக்கும் அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் தான் அதை வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் தான் யூனியன் மினிஸ்டர். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து அனுராக் சிங் தாக்கூர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஓன் விர்ச்சுவல் ஆஃபீஸ் நெட்ஒர்க் சொல்லி ஒன்று வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிஃபர்டு. சரியா? ட்ரிஃபர்டுங்கிறவங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ட்ரிஃபர்டில் வந்து பார்த்தோன்னா விர்ச்சுவல் நெட்ஒர்க்கில் பார்த்தோன்னா 81 ஆன்லைன் ஒர்க் ஸ்டேஷன்ஸும் 100 அடிஷ்னல் கன்வர்ஜிங் ஸ்டேட் அண்ட் ஏஜென்சி ஒர்க் ஸ்டேஷனும் இருக்கான். சரியா? ஸோ அடுத்து மௌரிஷியஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பானீஸ் பல்க் கேரியர் எம்வி வகஷியோ. சரியா? ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லீக்கிங், ஆயில் லீக்கிங் வந்து நடந்திருக்கான். சரியா? ஸோ அதனால் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கடலில் வந்து பெருங்கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? லீக்கிங் ஆயில் இன்டூ ஓசோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க்கோட ஒன் ஆஃப் த சப்சிடரிஸ். ஓகேவா? ஸோ வேர்ல்டு பேங்க் குரூப் இருக்காங்களா, அதில் ஒன் ஆஃப் த சப்சிடரிஸ் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். ஸோ மொத்த வேர்ல்டு பேங்க்கில் எத்தனை சப்சிடரிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 சப்சிடரிஸ் இருக்காங்க. சரியா? அதில் ஒன் ஆஃப் த தான் இவங்க. ஸோ இவங்க வந்து 75 கோடிக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பார்ட்னர்ஸ் ஃபண்டு 2 சொல்லி, இந்தியா பார்ட்னர்ஸ் ஃபண்டு 2 சொல்லி. சரியா? ஸோ இதில் வந்து ஐஎஃப்சி வந்து இது போக 10 மில்லியன் வந்து டைரக்ட் கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக அவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்களாம். சரியா? ஸோ இந்தியா பார்ட்னர்ஸ் சரியா பார்த்தோன்னா ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. ஸோ எம்டிஆர் அப்படின்னு பார்த்தோன்னா பைரப் பனேனி. சரியா? அப்புறம் வந்து சதீஷாந்திரா. சரியா? ஸோ ஐஎஃப்எஸ்சி பார்த்தோன்னா வாஷிங்டன் டிசி. கண்ட்ரியோட ஹெட்டு, நம்ம இந்தியன் கண்ட்ரியோட ஹெட்டு யாருன்னா ஜன் ஜாங்கு. சரியா? ஜூன் ஜாங்கு. சரியா? ஸோ இது போக ரீசன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாபும் வேர்ல்டு பேங்க்கும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 285.71 மில்லியன் ப்ராஜெக்ட்டு கேனல் பேஸ்டு வாட்டர் சப்ளைக்காக. ஸோ அம்ரிஸ்டாருக்கும் லுதியானா சிட்டிஸ், அம்ரிஸ்டார் அண்டு லுதியானா சிட்டிஸ். சரியா? ஸோ லேண்ட் பூலிங் பாலிசின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா 750 மில்லியனுக்கு எம்எஸ்எம்இசி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம்க்காக சைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மௌரிஷியஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் கூட வந்து சைன் பண்ணுறாங்க. என்ஹான்ஸ் அவுட் பவுண்டு ரெமிட்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் இந்தியா. சரியா? ஸோ அதுக்காக. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் மௌரிஷியஸ் இந்தியா பார்த்தோம்னா மும்பை மகாராஷ்டிரா தான், சித்தார்த் ராத் தான் வந்து எம்டிசிஓ. சரியா? இன்ஸ்டாகிராம் பார்த்தோம்னா சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ கோ ஃபவுண்டர் சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தா பிரஜித் நானோ. சரியா? ஸோ ரீசெண்ட் லேட்டஸ்டான நியூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணிகிராம் பேமெண்ட் சிஸ்டம் இருக்காங்களா, அவங்க வந்து மணிகிராம் இன்டர்நேஷ்னலோட ஒரு சப்சிடரி தான். ஸோ லீடிங் வந்து பேமெண்ட், அதாவது பியர் டு பியர் பேமெண்ட்ஸ்க்காக வந்து அவங்க டைஅப், யார் கூட டைப் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் கூட வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து N3 Rewards சொல்லி ஒரு லாயல்ட்டி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்பிசிஐ ஆம்னி சேனல் லாயல்ட்டி பிளாட்ஃபார்ம் வந்து N3 Rewards சொல்லி. சரியா? ஸோ இது வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் வந்து பேங்க்குக்காக வந்து இது வந்து கொண்டு வராங்க. ஸோ கஸ்டமர் பேஸை வந்து அவங்க இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த N3 Rewards லாயல்ட்டி பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கொண்டு வராங்க. சரியா? ஸோ இது போக ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோன் இன் செகண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் இது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா எஸ் பேங்க்கு. சரியா? உங்களால் லோன் ஒரு செகண்ட்ஸில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஸ்விக்கியும் ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டா டிஜிட்டல் வாலெட் ஸ்விக்கி மணின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்விக்கி மணிங்கிறது வந்து ஸ்விக்கி எந்த பேங்க்கோட வந்து டைப் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஸோ என்பிசிஐ பார்த்தோன்னா திலீப் பஸ்பே தான் எம்டிசிஓ. ஸோ சேர்
சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா பிஸ்வமோகன் மகபத்ரா. சரியா, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா. சரியா, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு 4 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி. சரியா, ஸோ வால்டர் ரோஜர், சரியா, வால்டர் ரோஜர் மார்டோஸ் ருயிஸ் அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா பேரு. சரியா, ஸோ வால்டர் அவர் பேர் என்ன அப்படிங்கிறக்க நான் வால்டர் வெற்றிவேல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்டர் ரோஜருங்கிற மாதிரி, வால்டர் வெற்றிவேலுங்கிற மாதிரி வால்டர் ரோஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பெட்ரோ கேட்டரினோ கேட்ரியானோ அப்படிங்கிறவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர். சரியா, ஸோ அடுத்து முகமது ஓல்டு பிலால். சரியா, முகமது ஓல்டு பிலாலுங்கிறவர் தான் வந்து 16th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் மௌரிஷியானா. சரியா, மௌரிஷியானாவோட பிரைம் மினிஸ்டர், 16th பிரைம் மினிஸ்டர் வந்து ஓல்டு பிலால். சரியா, மௌரிஷியானோட பிஎம் யார் அப்படின்னு பார்த்தா ஓல்டாக ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ மகேந்திரா ராஜபக்சே வந்து இப்போ அவர் தான் திரும்ப பிரைம் மினிஸ்டராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3/4 ஓட்ஸ் வந்து அவர் கிடச்சிருக்கு. ஸோ 4th டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். ஸோ அடுத்து வந்து கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா அர்ஷ்குமார் பன்வாரா இருக்கார்ல. ஸோ அவர் வந்து முன்னாள் நபார்டோட சேர்மன். ஸோ இப்போ அவரை வந்து கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்து போ. சரியா, ஸோ அடுத்த ஸ்டேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி கான்பூர். சரியா, ஸோ அக்னிஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கூட வந்து டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ வந்து சீட் பால்ஸ் பிஜி அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ்க்காக வந்து அதை டெவலப் பண்ணுறாங்க. சரியா, ஸோ சீட் பால்ஸ் பிஜின்னு சொல்லி ஃபார்மர்ஸ்க்காக டெவலப் பண்ணால் ஐஐடி கான்பூர் வந்து அக்னிஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லி. சரியா, அவங்க கூட சேர்ந்து. சரியா, ஸோ அடுத்து சட்டீஸ்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பூபேஷ் பகல் இருக்கார்ல. ஸோ அவர் வந்து இந்திரா வேன் மித்தன் யோஜனா அப்படிங்கிறது வந்து ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸுக்கு டுவெல்லர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக சத்தீஸ்கர் ஒரு யோஜனா லான்ச் பண்ணாங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா இந்திரா வேன் மித்தன் யோஜனா, இந்திரா வேன் மித்தன் யோஜனா. ஸோ இந்திரன் வந்து சட்டியை தூக்கிட்டு மிட்டாயி கொண்டு வந்தாருன்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. சரியா, வேனில் சட்டியை தூக்கிட்டு மிட்டாயி கொண்டு வந்தாருன்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. சரியா, மிட்டன் இருக்குல்ல அது மிட்டாயின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து சத்தீஸ்கரோட சிஎம் பார்த்தா பூபேஷ் பகல், கவர்னர் அனுசுயாவுக்கு, கேபிட்டல் வந்து ராய்ப்பூர். ஓகேவா, ஸோ சத்தீஸ்கரில் அது ரீசெண்ட் நியூஸ் ஒரு மே மந்தில் பார்த்தோன்னா ராஜீவ்காந்தி கிஷான் நியாய் யோஜனா. சரியா, அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ சத்தீஸ்கர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சரியா, ஸோ இது வந்து ராஜீவ்காந்தியோட டெத் அனிவர்சரி இருக்குல்ல. ஸோ 29th டெத் அனிவர்சரி அன்றைக்கி வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, அடுத்து சத்தீஸ்கரோட ஜக்தல்பூர். சரியா, ஜக்தல்பூர் தான் வந்து ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேண்டு ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அர்பன் பீப்புள்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அர்பன் பீப்புள்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுற ஃபஸ்ட்டு சிட்டி, அதாவது முனிசிபல் கார்பரேஷன் எது அப்படின்னு பார்த்தா ஜக்தல்பூர். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது போக சத்தீஸ்கரில் இன்னொரு ரீசன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தா அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து சத்தீஸ்கரோட பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து டாப்பில் வந்துச்சு. சரியா, சத்தீஸ்கரோட, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ராஜீவ்காந்தி இங்கே என்ன பார்த்தோம், ராஜீவ்காந்தி கிஷான் நியாய் யோஜனான்னு பார்த்தோம்ல அதுவும் சத்தீஸ்கர் தான். இன்னொன்று வந்து கோதன் நியாய் யோஜனான்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க, அதுவும் சத்தீஸ்கர் தான். ஸோ இந்த கோதன் நியாய் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல் ஹஸ்பண்டரி இருக்குல்ல, ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். சரியா, கவுடங்க், கவுடங்க்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. சரியா, ஸோ அடுத்து அந்த பீகார் ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சைன் பண்ணுறாங்க ஐஐடி டெல்லி கூட. சரியா, ஸோ ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக பீகார் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஐஐடி டெல்லி கூட வந்து ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக சைன் பண்ணிக்கிட்டாங்க. சரியா, நேஷ்னல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் மூலமாக தான் இந்த அந்த ஒரு இதுக்கு மூலமாக தான் இவங்க சைன் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஐக்யூ ஏர் ஏர் விஷுவல்னு சொல்லி ஒரு ஏர் விஷுவல் ரிப்போர்ட் விட்டாங்க. அதில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. சரியா, மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்டில் 5வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியன் சிட்டி அதில் வந்து காசியாபாத் தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இது போக பாட்னாவோட காடி மால் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க இந்தியாவிலேயே. ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து பங்கஜ் திருப்பதியை வந்து போட்டாங்க. ஸோ இது ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்டில் நம்ம படிச்சிருப்போம். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ ஆந்திரப்பிரதேசம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா போஸ்டன் குரூப் கூட சேர்ந்து ஒரு செட்டப், ஒரு சென்டர் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. சரியா, ஒரு ஃபெசிலிட்டி சென்டர் வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து செட்டப் பண்ண போகிறாங்களாம். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டிபிஜி இருக்காங்கல்ல, ஸோ டிபிஜி. சரியா, ஸோ த பாஸ்டன் குரூப்பு தான் வந்து டிபிஜி. சரியா, த பாஸ்டன் குரூப்பான். ஸோ அதனால தான் அங்கே டிபிஜின்னு போடுறாங்க. ஸோ பாஸ்டன் குரூப் வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி மேசட்ஸ். சரியா, ஸோ சிஓ யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பு. சரியா, சுப்பு கோட்டா. அப்புறம் வந்து ஹரியானாவோட சிஎம் பார்த்தோம்னா மனோகர்லால் கத்தா இருக்கார்ல. ஸோ ஆன்டி புல்லிங் கேம்பெயின் ஆஃப் ஃபரிதா போலீஸ் வந்து ஃபரிதாபாத் போலீஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பண்ணுறாங்களாம். சரியா, ஸோ ஆன்டி புல்லிங் கேம்பெயின் ஆஃப் ஃபரிதாபாத் போலீஸ் ஓவர்
இதில் பண்ணுறாங்க. ஸோ எதில் இப்போ என்ன பிளாட்ஃபார்மில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமு, எஃபி, அப்புறம் ட்விட்டர் பேஜு, சரியா? ஸோ எஃபிடி போலீஸுன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க, சரியா? ஸோ இது வந்து எதோட ஒரு கேம்பெயினோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி, எதோட ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டீனேஜ் போலீஸுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி. ஃபரிதாபாத் போலீஸ் வந்து ஆல்ரெடி டீனேஜ் போலீஸுன்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட ஒரு பார்ட்டு தான் வந்து இப்போ எஃபிடி போலீஸுன்னு சொல்லி பண்ணுறாங்க, சரியா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா. அடுத்து கேவிஐசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சில்க் ட்ரைனிங் காம் ப்ரொடெக்ஷன் சென்டர் வந்து அருணாச்சலில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. எங்கன்னா சுல்லியூ, சரியா? சுல்லியூ, சரியா? ஸோ சுல்லியூ, ஸோ சில்க் ட்ரெஸ்லாம் போட்டோம்னா சுல்லு சுல்லுன்னு குத்தோம்னு வச்சுக்கோங்க, சரியா? சுல்லு சுல்லுன்னு குத்தும். ஸோ சில்க் ட்ரெஸ் போட்டோம்னா நல்லா சுல்லு சுல்லுன்னு உடம்பெல்லாம் குத்தும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன என்ன டைப் ஆஃப் சில்க்கு ப்ரொடக்ஷன் சென்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ எரி சில்க், சரியா? ஸோ எரி சில்க்கு, ஸோ சர்க்கா சில்க் ரீலிங் மிஷின், ஸோ இதெல்லாமே அவங்க வந்து கொண்டு வந்துக்கிட்டாங்க, சரியா? ஸோ அடுத்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து 70th F1 70th அனிவர்சரி கிராண்ட் பிரிக்ஸ் ஒன்று நடத்துனாங்க. ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் வந்து அதை வந்து ஜெயித்தார், சரியா? ஸோ அடுத்து ஆபர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோன்னா மணித்தொம்பி சிங், சரியா? லைஸ்ராம் மணித்தொம்பி சிங், சரியா? ஸோ ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அடித்த பால் ஒரு ஆசிரமத்தில் போய் விழுந்துருச்சான், சரியா? லைஸ்ராம் இருக்குல்ல, அது ஆசிரமம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? லைஸ்ராமை வந்து அந்த எல்லை தூக்கிட்டிங்கன்னா ஐஸ்ராம்னு வரும். ஸோ ஆசிரமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர் அடித்த பந்து ஒரு ஆசிரமத்தில் போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து WWE ரெஸ்லர் ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஜேம்ஸ் கமலா ஹாரிஸ், சரியா? ஸோ இறந்து போயிட்டார், சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, ரெஸ்ட்டுங்கிறதுல வந்து இதில் பார்த்தோன்னா ரெஸ்லரில் ரெஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கோங்களேன், ஸோ ரெஸ்ட்டு. ஸோ ஜேம்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து கமலா வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஜேம்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கமலா வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அப்படியே செத்து போயிட்டாருன்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரியா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா கொரோனா கவிதைகள் அப்படி, ரிப்பப்ளிக் டே 2020, அப்புறம் வந்து தஸ் ஸ்பீக்ஸ் த கவர்னர் அப்படின்னு சொல்லி ரெண்டு புக்கை வந்து மிசோரம் கவர்னர் வந்து ஆத்தர் பண்ணியிருக்காரு. மிசோரம் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீதரன் பிள்ளை. ஸோ ரிலீஸ் பண்ணது வந்து மிசோரமோட CM, சரியா? ஸோ கொரோனா கவிதைகள், சரியா, கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று, இன்னொன்று வந்து தஸ் ஸ்பீக்ஸ் த கவர்னர் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்ரீதரன் பிள்ளை. ஸோ ரிலீஸ் பண்ணது மிசோரமோட சீஃப் மினிஸ்டர் ஜொரந்தாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா வேர்ல்டு இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் டே, சரியா? August 9. ஸோ நேற்று மிஸ் பண்ணியாச்சு. ஸோ வேர்ல்டு ட்ரிபிள் டேன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர், சரியா? ஸோ இண்டிஜினியஸ்னாலே அது ட்ரிபிள்ஸ் லெட்டராக ட்ரிபிள் பீப்புள்ஸ் தான் அதை டினோட் பண்ணும், சரியா? ஸோ எத்தனை வகையான ட்ரிபிள்ஸ் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரு 9 ட்ரிபிள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வகையான ட்ரிபிள்ஸ்னால் 9 ட்ரிபிள்ஸ், சரியா? ஸோ வேர்ல்டு பயோஃபியூவல் டே வந்து 10, சரியா? ஸோ இது வந்து இந்த டே வந்து டீசலை வந்து கண்டுபிடிச்ச அன்றைக்கி தான் வந்து இந்த டேவையும் அவங்க வந்து கமரேட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ 1893 வந்து பீனட் ஆயிலில் வந்து ஒரு இன்ஜினை வந்து ரன் பண்ணி பார்த்துருக்காரு. யார் அப்படின்னா ருடால்ஃப் கிறிஸ்டியன் கால் டீசல், அவர் பேர் டீசல், சரியா? ருடால்ஃப் கிறிஸ்டியன் கால் டீசல், சரியா? ஸோ டீசல் இன்ஜினை அன்றைக்கி தான் வந்து ரிசர்ச் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்காரு, சரியா? ஸோ August 10. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதோட வந்து August 10 கண்டவைஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வீடியோ பற்றின ஏதாவது ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரியா? ஸோ வீடியோட PDF வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.